கடந்த வருடம் வந்த சிறிய பட்ஜெட் படங்களில் அதிக வசூல் குவித்து இந்தியா முழுவதும் திரையுலகினரை திரும்பி பார்க்க வைத்த படம் காந்தாரா. இந்த படம் 16 கோடி ரூபாய் செலவில் தயாராகி 400 கோடி ரூபாய் வசூலித்தது. இதில் ரிஷப் ஷெட்டி கதாநாயகனாக நடித்து டைரக்ட் செய்திருந்தார். கர்நாடகத்தில் வாழும் பழங்குடி மக்களின் சமய வழிபாட்டை மையமாக வைத்து தயாராகியிருந்தது. இந்த நிலையில் காந்தாரா 2வது பாகத்துக்கான திரைக்கதையை உருவாக்கும் பணி முழுமையாக எழுதி முடித்து இருப்பதாகவும் படப்பிடிப்பை விரைவில் தொடங்க திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.